அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினம்புற தகவல் எண் 955, தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 19. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாணவர்களை பல செயல்பாடுகளுக்காக அவன் படைத்திருக்கின்றான். அவர்கள் அவனை அஞ்சி, அவன் கட்டளையிட்டதும் அவனை பயந்து, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான், என்ன கட்டளையிட்டான், அல்லாஹ் சத்தியத்தையே கட்டளையிட்டான் என்று அஞ்சி நடுங்கி அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக வானவர்கள் இருக்கின்றார்கள். குர்ஆன் நெடுகிலும் அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் விளக்கி கூறுகின்றார். ஆனால் இங்கே வானவர்கள் இருவர் இச்சைகள் கொடுக்கப்பட்டு தப்பான காரியத்தில் ஈடுபட்டு மந்திர உச்சரிப்பை அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து அவள் மேலே சென்றபோது அவள் நட்சத்திரமாக்கப்பட்டாள் என்றும், இந்த இரு வானவர்களும் இப்பொழுது குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள் என்றும் கதையிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். வானவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டானாம், பார்த்தீர்களா, மனிதர்களை புறம் பேசினீர்களே, இப்பொழுது உங்கள் நிலை என்ன ஆனது, எவ்வளோ பெரிய பாவங்களை எல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்கள், உங்களுக்கு இவ்வுலகில் தண்டனை வேண்டுமா, துனியாவிலே தண்டனை வேண்டுமா, அல்லது மறுமையிலே தண்டனை வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டதாகவும், அவர்கள் மறுமையின் தண்டனை நிலையானது விரைந்து முடிந்துவிடக்கூடிய அழிந்துவிடக்கூடிய இந்த உலகத்திலே எங்களுக்கு தண்டனை தந்துவிடு அல்லாஹ் என்று அவர்கள் சொன்னதாகவும், உலக தண்டனைக்கு அவர்கள் தயாராகி அவர்கள் ஒரு பாலுங்கிணற்றிலே தலைகீழாக தொங்குவிடப்பட்டு, தலைகீழாக தொங்கக்கூடியவர்களை சாட்டையால் அடிக்கக்கூடிய அந்த தண்டனை அவர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்டனைக்கு அவர்கள் ஆளானார்கள் என்று இந்த கசசுல் அம்பியா என்று சொல்லக்கூடிய அரபி மூலத்திலிருந்து எடுத்தெழுதப்பட்ட நபிமார்கள் வரலாறுகளில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதில் என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னால், ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு தொழுகை நேரம் வந்தவுடன் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்கின்ற பாங்கை சொல்லி தொழுகைக்கு தயாரான போது அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதும் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இரண்டு மலக்குகளும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். இறுதி தூதர் வந்துவிட்டார்கள், இனிமேல் கியாமநாள்தான், நம்முடைய தண்டனைக்கு, நம்முடைய இந்த வேதனைக்கு ஒரு முடிவு காலம் வரப்போகிறது. ஏனென்றால் இறுதி தூதருக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள், இகமுடிவு நாள்தான், கேமநாள்தான் வரும் என்பதை அவர்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது வரை இதை முடித்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான் திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயம் 60வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றான், அதாவது அவன் தன் அடியார்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான், அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகின்றான். ஒஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வயுர்சிலு அலைக்கும் ஹஃபல ஹத்தா இதா ஜா அஹதக்கும் அல் மௌத்து தவஃபத்துஹு ருசுலனா வஹும் லா யுஃபர்ரிதூன். அவன் தன் அடியார்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான், அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகிறான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமானால் நம் அமரர்கள் வானவர்கள் அவர் ஆத்மாவை எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்கள் தம் கடமையில் தவறுவதில்லை. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான், லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி ومن خلفه يحفظونه من امر الله
إن الله لا يغير ما بأنفس ما في إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال மனிதன் எந்த நிலைமையில் இருந்தபோதும் அவனுக்கு முன்னும் பின்னும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் பலர் இருக்கின்றனர். அவ்வானவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு அவனை பாதுகாக்கின்றார்கள். மனிதர்கள் தங்கள் தீய நடத்தையை விட்டு தங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக அல்லாஹும் அவர்களுக்கு புரிந்த அருளை மாற்றிவிடுவதில்லை. அல்லாஹ் யாதொரு வகுப்பாரையும் வேதனை செய்ய நாடினால் அதனை தடுப்பவர் ஒருவரும் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்பவர்களும் அவனையன்றி வேறு யாரும் இல்லை. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன் நெடுகிலும் வானவர்களுடைய தன்மைகளை பற்றி கூறுகின்றான். நம்பிக்கையாளர்களை, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிகட்டை மனிதர்களும் கற்களுமாகும். அதில் கடின சித்தமுள்ள பலசாலிகளான வானவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதில் ஒரு சிறிதும் மாறி செய்ய மாட்டார்கள். அவர்கள் வேதனை செய்யுமாறு தங்களுக்கிடப்பட்ட கட்டளையையே செய்து வருவார்கள். 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம். ஆக மலக்குகள் மாறு செய்வார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது போன்ற கதைகளை நம்ப வேண்டியதில்லை. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஸ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.